그래프 체이티컬. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரில் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் தொகுப்பு குளிரூட்டும் நிலையத்தை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் திறந்து வைத்தார். 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பால் தொகுப்பு குளிரூட்டும் நிலையத்தின் மூலம் 25 தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன், ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ், திருவள்ளூர் ஆவின் பொது மேலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இ பாஸ்போர்ட் நடப்பாண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்லும் குடிமக்களின் பயணங்களுக்கு வசதியாக எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்பட்ட இ பாஸ்போர்ட் வழங்கப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் சயீத், இ பாஸ்போர்ட் மூலம் போலி பாஸ்போர்ட்டுகளை குறைத்து பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று கூறினார். நடப்பாண்டுக்கான யுவ மற்றும் பால சாகித்ய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சாகித்ய அகாடமியால் வழங்கப்படும் இந்த விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. தமிழில் இளம் எழுத்தாளர்களுக்கான யுவ சாகித்ய விருதிற்கு காளிமுத்து தேர்வாகியுள்ளார். தனித்திருக்கும் அரளிகளின் மத்தியம் என்ற கவிதைக்கு அவருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பிரிவில் பால புரஸ்கார் விருது மல்லிகாவின் வீடு என்ற சிறுகதைக்காக ஜி மீனாட்சிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக யமுனை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ள அபாயத்தை தடுக்க தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். அங்குள்ள பந்தல்கான் பகுதியில் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்திய மருந்து பொருட்களின் ஏற்றுமதி கணிசமான அளவு வளர்ச்சி கண்டுள்ளது. 2013-14 நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் 20,596 கோடி ரூபாயாக இருந்த மருந்து பொருட்களின் ஏற்றுமதி இந்த நிதியாண்டில் அதே காலத்தில் 50,714 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது 146% வளர்ச்சியாகும். உலக சந்தையில் இந்திய மருந்து பொருட்களின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருப்பதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஜெனரிக் ரக மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறப்பிடம் வகிக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 5% ஊதிய உயர்வு அளிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. போக்குவரத்து துறையினருக்கான குடும்ப நலநிதி 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மகளிர் இலவச பயணத்திற்கான வசூல் படி இழப்பை ஈடு செய்யும் வகையில் தற்போது உள்ள வசூல் படி இரட்டிப்பாக்கி வழங்கப்படும். கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு சிறப்பு ஊதியமாக 300 ரூபாய் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட சலுகைகள் போக்குவரத்துத்துறை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் பாதுகாப்பு படைகள் உட்பட மத்திய அரசின் பல்வேறு துறைகள் இணைந்து கடலில் தத்தளிப்போரை மீட்பது தொடர்பான ஒத்திகையில் ஈடுபட்டன. கடலில் தத்தளிப்பவர்களை ஹெலிகாப்டர் மூலம் சென்று கயிறு மூலம் இறங்கி மீட்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த மீட்பு நடவடிக்கையில் இடம்பெற்றன.